கார்த்திக் தீபா சீரியல் August 22 இன்னைக்கான எபிசோடுக்கான ஒரு ப்ரொமோவை பார்ப்போம். என்ன நடக்குதுன்னா, நம்ம தர்மலிங்கம் ரொம்ப சோகமாக நிற்க நம்ம தீபா வந்து சொல்கிறாங்க, அப்பா இங்கே பாருங்கப்பா, நீங்கள்லாம் 10 பவுன்லாம் திரட்ட வேண்டிய அவசியம் வேண்டாம்ப்பா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. ஆனால் தர்மலிங்கம் சொல்கிறாரு, இங்கே பாருமா, நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை அமையலைன்னாலும் கடவுளாக உனக்கு இந்த வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்காங்க. கார்த்திக் தம்பி ரொம்ப நல்ல தம்பி, அவருக்காகவாவது அவர் கையில் நான் 10 பவுன் நகை போட்டே ஆவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, அப்பா வேணாம்ப்பா, எங்கப்பா இவ்வளோ காசு திரட்டுவீங்க அப்படின்னு சொல்ல. அதுக்கு தர்மலிங்கம் சொல்கிறாரு, இங்கே பாரு மா, நான் பார்த்துக்கிறேன் போ அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தீபா அந்த இடத்துலேருந்து சோகமாக போகிறாங்க. அப்போ ஜானகி வந்து கேட்குறாங்க, என்னங்க 10 பவுனுக்கு எங்கெங்கே போகிறது அப்படின்னு. அப்போ தர்மலிங்கம் சொல்கிறாரு, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் ஜானகி அப்படின்னு சொல்கிறாங்க. ஜானகியும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ தர்மலிங்கம் நேராக அவருடைய ஒரு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணி, எனக்கு 5 லட்சம் காசு தேவைப்படுது, எங்கே கையெழுத்து போட சொன்னாலும் நான் போடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம கார்த்தி காதல் வாங்கிடுறாரு. அப்போ கார்த்தி நேராக நம்ம தர்மலிங்கத்துக்கிட்ட வந்து, ஐயா நீங்கள் ஃபோன் பேசிக்கிட்டு இருந்ததை நான் பார்த்தேன், நீங்கள் எதுக்காக அவ்வளோ பணத்துக்கு வந்து கடன் வாங்கணும், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நான் உங்களுக்கு மக மாறி தானே அப்படின்னு சொல்ல. இதை கேட்டுட்டு தர்மலிங்கம் கையெடுத்து கும்பிட்றாரு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, என்னையா இதெல்லாம் அப்படின்னு. அதுக்கப்புறமா மறுநாள் காலை நம்ம அபிராமி சொல்கிறாங்க, கார்த்தி தீபாவுக்கு வெள்ளிக்கிழமை தாலி பிரித்து கோக்கணும்ல, அதனால் புடவை எடுக்கணும், அழைச்சிட்டு போயிட்டு புடவை எடுத்துகிட்டு வந்துரு அப்படின்னு சொல்ல. நம்ம கார்த்தியும் சரிம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா கார்த்தியும் தீபாவும் சேர்ந்து புடவை கடைக்கு புடவை எடுக்கிறதுக்காக போகிறாங்க. அங்கே செம ஹாப்பியான ஒரு விஷயம் நடக்குது. என்னென்னா, லிஃப்டில் ஏறும் பொழுது நம்ம கார்த்தி தீபாவோட கையை பிடிக்கிறாரு. அதுக்கப்புறமா புடவையெல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, ரெண்டு பேரும் அங்கேயே நில்லுங்க, உங்கள் ரெண்டு பேர் மேலே நிறைய பேர் திருஷ்டி பட்டிருப்பாங்க, அதனால திருஷ்டி சுற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குமே திருஷ்டி சுற்றி வீட்டுக்குள்ளே வரவேற்கிறாங்க. இதை வந்து ஐஸ்வர்யா பார்த்துட்டு செம்மையாக வந்து கடுப்பாகிறாங்க. இவ வீட்டாக இந்த வீட்டில் மகாரயானி ஆகிடுவா போலையே அப்படின்ட்டு கோவப்படுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஐஸ்வர்யா நேராக அபிராமி கிட்ட போயிட்டு, அத்தை என்னத்தை நீங்கள் அந்த கருப்பான பொண்ணுக்கு தீபாவை மருமகளாக ஏற்றுக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்க, அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாரு ஐஸு, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு. அதுக்கு நம்ம ஐஸு சொல்கிறாங்க, அத்தை இதெல்லாம் சரிப்பட்டு வராது, இந்த தாலி பிரித்து கோக்கிற ஃபங்க்ஷன் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம தீபா நேராக அவங்க அப்பா அம்மா கிட்ட அந்த புடவையை காமிச்சு சந்தோஷப்படுறாங்க. இந்த புடவை கார்த்திக் சார் முத முதல்ல நான் வீட்டுக்கு வந்தப்போ எடுத்து கொடுத்துருக்காரு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு. அப்போ மைதூரி சொல்கிறாங்க, பரவாயில்லையே, இன்னும் கொஞ்ச நாளில் நீ இந்த வீட்டோட மகாராணி ஆக போகிற அப்படின்னு சொல்கிறாங்க. தீபாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஐஸ்வர்யா தீபாவை பார்த்துட்டு செமையாக புறாமப்படுறாங்க. அதுக்கப்புறமா தாலி பிரித்து கோக்குற நாளும் வருது. அந்த தாலி பிரித்து கோக்குற நாளில் ஒரு 10 சுமங்கலி பெண்கள் வந்து நம்ம தீபாவோட தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனுக்கு வரணும். ஆனால் அவங்க யாரையுமே வடவிடாமல் தருத்துறாங்க நம்ம ஐஸு. ஆனால் எப்படியோ தீபாவோட நல்ல குணத்தினால நிறைய பேர் வந்து தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன்லாம் கலந்துக்கிறாங்க. தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனும் சூப்பராக நடந்து முடியுது. அதுக்கப்புறமா கார்த்தியும் தீபாவும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் மாலை மாற்றிக்கிறாங்க. அதுக்கப்புறமா கார்த்தி தீபா கழுத்தில் தாலி போடுறாரு. இதை பார்த்துட்டு எல்லாருமே வந்து சந்தோஷப்பட ஐஸ்வர்யாவை தவிர. அதுக்கப்புறமா நம்ம தீபாவை வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வராங்க. அதுக்கப்புறமா தீபாவுக்கும் கார்த்திக்கும் சேர்த்து முதல் இரவு ரெடி பண்ணுறாங்க. யாருன்னா நம்ம மைதிலி தான் சொல்கிறாங்க. ரெண்டு பேருமே இப்போ புருஷ மண்டாட்டி ஆகிட்டாங்க. அப்புறம் என்ன, ரெண்டு பேருக்கும் முதல் இரவு ரெடி பண்ணால் என்ன அப்படின்னு கேட்க, செம்மையை வந்து கோவப்படுறாங்க. அபிராமி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, தீபாவில் தான் எந்த தப்பு இல்லைன்னு நிரூபணம் ஆகிருச்சு, அப்புறம் என்ன அப்படின்னு கேட்க, அப்போ ஐசு சொல்கிறாங்க, இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு. ஆனால் அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாரு ஐசு, என் பிள்ளை மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேராக முதலிரவுக்காக ரெடி பண்ணுறாங்க. ஸோ இதை பார்த்துட்டு ஒரு பக்கம் நம்ம தீபாவோட அப்பா அம்மா ரெண்டு பேரும் சந்தோஷப்படுறாங்க. ஒரு வழியாக அபிராமி வந்து தீபாவை மருமக்களாக ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு.